ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கேமை தாங்க விளையாட போகிறோம். ஸோ இந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்றதான். அதாவது இந்த கேம் வந்து டெமோ வெர்ஷனாக வந்திருந்தது இல்லையா, ஸோ அப்போவே இந்த கேமை உங்களுக்காக நான் வீடியோ போடணும்னு டவுன்லோட் பண்ணி வச்சது. நடுவில் சில சம்பவங்கள் ஆனதுனால என்னால் வீடியோ பண்ண முடியல. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கேமே ரிலீஸ் பண்ணிட்டானுவோம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமை தான் நம்ம வந்து பிளே பண்ண போகிறோம். இது டெமோலாம் கிடையாதுங்க, ஸோ எக்ஸாக்ட் கேம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பிளே பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஒரு புது கேமு, ஸோ நீங்கள் லைக் போட்டிங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேருந்து நம்ம நிறைய எபிசோட்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லோரும் லைக்கை போட்டுருங்கோ. இந்த வீடியோக்கு 150 லைக்கு டார்கெட் வைக்கிறேன். டேய், என்னடா இது லைக் கேட்குற கேப்பில் நீ ஏற்றிட்டு போகிற? சரி, ஓகேங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடை போல் கீழே ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே கேமை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன அண்ணன் உள்ளே இன்விசிபிள் ஆகி போகிறப்பல ஆளுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த குண்டா அந்த மாதிரிலாம் கொடுக்காம சும்மா கொஞ்சம் ஒல்லியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லாயிருக்கு. எனக்கு மெயினாக இந்த கேமை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அந்த ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஃபீல் ஆச்சு. சில இடத்துல சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கும், இந்த கேமரா திருப்பும் போதாக இருக்கட்டும், ஆளுங்க கிட்ட வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டக்காகிற மாதிரி இருக்கும். பட் இந்த கேம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்மூத்னஸ் தான் மாசாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டோரியல் ஸ்டார்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம, அதாவது நம்ம சூப்பர் மார்க்கெட்டு. இதில் வந்து கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம லைசன்ஸ் வாங்கணும் போல். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பில்ஸ் வரும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் பில்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து க்ரோத்துன்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா நம்மளால ஹயர் பண்ணிக்க முடியும். அடுத்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லாக்ல இருக்கு, அதுக்கு $6,000 கொடுக்கணுமாங்க. சரி, ஓகேங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இந்த கேமு. மெயினான விஷயம் வந்து இங்கே தான் நம்ம பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பம்பிங் சிமுலேட்டர்லாம் வந்து இந்த சமேசானில் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போதைக்கு ஒரு 6 பொருள் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம ஆர்டர் போட்டு இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு நம்ம சேல் பண்ணணுங்க. இப்போ 5 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு வச்சுங்க, இந்த மார்க்கெட்டில் 5 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா வெளியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 6 ரூபா 50 காசு, ஒரு 7 ரூபா 7 ரூபா 50 காசு, இந்த மாதிரி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து விற்க போகிறோம். இனிஷியலாக இந்த கேமில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடச்சிருக்குங்க. இப்படி ஆளுக்கு 50 அப்படின்ற மாதிரி 50 டாலர் கொடுத்துருக்கானுங்க. இந்த $50 வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் $50 வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த கேம் வந்து அந்த கம்மி காசுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ரெவன்யூ ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் இல்லையா, இந்த பம்பிங் சிமுலேட்டர்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுற காசு நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இந்த கார் ஃபார் சேல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. நம்மளுக்கு கேஷ் கண்டிப்பாக நிறைய இருக்கணும். நிறைய இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிராஜுவலாக ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அகெயின் ஒரு பம்பிங் சிமுலேட்டரில் கொடுத்துருக்குற அந்த கேஷ் விஷயம் வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாக்ஸ் பாருங்கள், பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பொருள் எடுத்து அடுக்கிறது, திரும்ப அதை மூடிட்டு அப்புறம் நம்ம குப்பை தொட்டியில் வைக்கிறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம அடுக்குவோம், அடுக்கணுன்னே பார்த்தீங்கன்னா பொருள் பாக்ஸ் மறைஞ்சு போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன கிளிச்சஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கறது இவ்வளோதான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் இன்னும் பெட்டராக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாங்கணும் இல்லையா இந்த ஃப்ளோர் மாவு, ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் செட் பண்ணுறோம். ஆனால் இப்போயே சொல்லிடுறாங்க இதில் வந்து நம்ம ரொம்ப கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரைண்டிங் சொல்லணும்னா நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப விளையாண்டாதான் நம்மளால் ஒரு சர்டன் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் மெயினாக இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதோ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 50 சென்ட்டு, $1 இந்த மாதிரி தான் கிடைக்குது. ஆனால் அந்த குவாலிட்டி சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த பிரெட்டு பாக்கெட்டு, ஸோ ரியலாக நம்மளுக்கு இந்த பிரெட்டெலாம் நம்ம கடையில் போய் வாங்கணும்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக இந்த ஒரு ரூம் தாங்க. முதல் கஸ்டமர் வந்துட்டார், வாங்க சார் வாங்க சார். ஆள் பார்க்கறதுக்கே பிஸ்னஸ் மேன் மாதிரி, கூலிங் கிளாஸ்லாம் போட்டு எம்ஐபியில் வருவாங்களா அந்த மாதிரி. ஐயோ என்னது ஸ்லைஸ்டு பிரெட்டா, டூ எக்ஸ்பென்சிவா டே, கம்மியானடா வச்சிருக்கேன், இதுக்கே எக்ஸ்பென்சிவா, உன்னே போய் பிஸ்னஸ் மேனு எம்ஐபி ரேஞ்சுக்கு சொல்லிட்டேனடா. சே, என் வாயில் பினாயில் ஊற்றி கழுவ, $7 தாங்க வச்சுருந்தேன், அதுக்கே எக்ஸ்பென்சிவ்னு ஓட்டானே நாரப்போய. சரி, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் வைக்கலைங்க, ஒரு $1.50 தான் ப்ராஃபிட்டுக்கு வச்சேன், அது பொருட்களையாடா. சரி வாங்க, அதனால் இனிஷியல் லெவல் அப்படின்றதுனால நம்ம வெறும் 50 சென்ட்டு அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் இப்போதைக்கு.
அண்ணன் பார்க்கறதுக்கே லுக்கு, அந்த கஸ்டமர்ஸ் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு கூட பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருள் நம்ம வாங்கிட்டாங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த சேஞ்ச் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயுமே இப்போ இருக்குது, இந்த பெரிய பெரிய டிமார்ட்டு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா இந்த சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ நம்ம பில்லு போட்டோடனே இந்த ட்ரே ஓப்பன் ஆகும், அவங்களுக்கு கொடுக்குற சேஞ்சு இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஃபாரினில் மோஸ்ட்டாக இந்த மெத்தடில் தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷும் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கார்டும் கொடுப்பாங்க. ஸோ கார்டுனா பார்த்துக்குங்க, கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு இதுதானா. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கீழே வருது, அதை நான் போட்டு கொடுத்தேன்னா கார்டில் அமௌண்ட் வந்து ஸ்வைப் ஆகிடுது. கேஷாக கொடுக்குறவங்களுக்கு நான் என்ட்ரி போட்டுட்டு இந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த கீழே ட்ரா ஓப்பன் ஆகுதுல்ல, ஸோ அதுலேயுமே நான் பர்ஃபெக்டாக கொடுக்கணுங்க. $1, $5, $1 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பார்த்து நான் சேஞ்சஸ் கொடுக்கணும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட் ரொம்ப டீட்டெயில் வந்து அக்யூரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு இது தாங்க கேமில் கான்செப்ட்டு. ஸோ பொருள் வாங்கி வைக்கணும், அதை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்குவாங்க, இதை நம்ம அப்படியே ரிப்பீட்டடாக பண்ண போனால் நம்மளுக்கு வந்து ரெவன்யூ ஏறிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம அப்கிரேட்ஸ்லேருந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் டெவலப் பண்ணுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்குது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து டெமோலேயே இந்த கேமை போடணும் அப்படின்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே இந்த கேம் வந்துருச்சு டெமோவில், நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். பட் நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆனது, இதனால் வந்து என்னால் அப்படியே விட்டுட்டேன், நான் ப்ளே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இன் பிட்வீனில் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கேமே அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. வடக்கு சைட்லலாம் செம்ம ரெஸ்பான்ஸுங்க இந்த கேமு, ஏன்னா அவனுங்க வந்து டெமோ வெர்ஷன்லேருந்தே கேம் போட்டுட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு கேமு. ஸோ அதனால தான் நம்மளும் எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம தமிழ்லையுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லாம் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ஒரு GTA 5 இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் புது புது கேம் ரிலீஸ் ஆனாலும் வியூஸ் போடலனாலும் பரவாயில்லன்னு அதனால தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறந்துடாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி தான் மக்களே ஒரு ஒரு கேமாக வந்து நான் எடுத்து போட்டுட்ருக்கேன், அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஓகே இன்றைக்கி இவ்வளோ லைக் வருதுரா, இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம், நாளைக்கு இவ்வளோ லைக் வரும், ஸோ அதனால் இந்த கேம் எடுத்து போடுவோம் அப்படின்றதுக்காக நான் அதை பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் அந்த லைக்கு போகிறதுனால எனக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்க போகிறதில்ல. அதுக்கும் சில முட்டாப்பை இருப்பாங்க, ஏ லைக்கு போட்டால் இருந்தாலும் காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தற்குறிச்சு எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே கடந்து போகணும் அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியதான். அதை மெயினாக சொல்கிறேன், ஏன்னா நம்ம இந்த லைக்கு இந்த ஷார்ட்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, லைக் பண்ண சொல்கிறதுக்கு அதுக்கு சில பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க, லைக்கு போட்டு நீ பணம் சம்பாரிச்சு போயிடுவேன், லட்ச லட்சமாக வருது, கோடி கோடியாக வரப்போகுது, லைக்குக்கெல்லாம் காசே கிடையாதுங்க யூடியூப்பில். சரி ஓகே, எதுக்கு நம்ம இப்போ அழுதுகிட்டு நம்ம கேமை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாஸ்க் வந்து 25 கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேமெண்ட் வந்து இது பண்ணணுமா. ஸோ 25 கஸ்டமர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்த டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே ஒன்று நம்மகிட்ட பொருள் தீர்ந்து போச்சுன்னா நம்ம ஆர்டர் போட்டு தான் நம்ம வாங்கிக்கணுங்க. ஸோ இதுதான் மேட்ரு. எங்கிட்டே பாருங்கள் இப்போ ஒரு $61 ஆல்மோஸ்ட் $62 கிட்டே இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் வந்து செலவு பண்ணியிருக்கேன், செலவு பண்ணி இதை பார்த்தீங்கன்னா அகெய்ன் நான் வந்து பிரெட் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இப்படி தாங்க இருக்கும், மணி வந்து ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் ப்ரோ இதை வச்சு நான் ப்ரோ பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். பட் அதை வச்சு நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாங்க, அதுதான் இந்த கேம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் பொருள் இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல அவனுங்க. ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட் அப்டேட் பண்ணுறதுக்குமே ஒரு டீசெண்டாக ஒரு $200 $300 இருந்தால் போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்டோட அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் பாருங்களேன், குவாலிட்டி. இது வந்து ஆயில் மேலே வச்சுருக்குது பிரெட்டு. ஸோ அதோட அந்த பேக்கேஜாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்களேன் ரொம்ப நல்ல டீட்டெயில்டாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நான் ஃபீல் பண்ணது இந்த ஸ்மூத்னஸ் தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா $4. பார்ப்போம் எவ்வளோ தான் வந்து கஸ்டமர் வராங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்காவது அட்லீஸ்ட் இந்த 25 பேர் டாஸ்க்கியாச்சும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் முடிக்காமல் போகக்கூடாது கைஸ். ஆகா ரைட், நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, லைட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரில, இல்லை நைட் ஆனால் கிளம்பிடுவாங்களா, இல்லை நைட்டும் கடை நடக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் விளையாடுறேன், நான் வடக்கு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பெருசாக பார்க்கல, பட் கேம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த கேம் எப்படி விளையாடணும் செய்யணும்லாம் பார்க்கல, நான் டைரெக்டாக அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாடிட்டுருக்கேன். கைஸ் இருட்டாயிடுச்சு கைஸ் ரொம்ப. ஓகே அவனுங்களே டியூட்டோரியல் கொடுக்குறானுங்க, வாலில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்குமா, அதை போய் போடணுமா. ஏன்னா இந்த இருட்டில் நான் போயிட்டு சுவிட்சை எங்கிட்டு இருந்துடா தேடுவேன், ஏங்க இங்கே எங்கெங்க சுவிட்ச் இருக்குது, சுவிட்சே காணோம், ஆ அந்த இருக்குங்க. அடா பாவி, சுவிட்சு கூட ஒரு இடா ஒரு டியூட்டோரியல் மாதிரி இண்டிகேஷன் மாதிரி கொடுக்க மாட்டீங்க. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம போடணும்னு நினைக்கிறேன், சுவிட்சு ஆட்டோமேட்டிக்காக கிடையாது, நம்ம மேனுவலாக தான் சுவிட்சு போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இன்றைக்கி டே வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. இப்போ வந்து என்ட்ரு கொடுக்க சொல்கிறாங்க, அந்த என்ட்ரு கொடுத்தோன்னா நம்ம அடுத்த டேக்கு போயிடுவோம் போல். எஸ் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுது, இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு,
அப்புறம் கஸ்டமர் வந்து இந்த பொருள் வந்து இந்த கடையில் கிடையாதுன்னு எத்தனை பேர் கிளம்பி போனாங்க, அப்புறம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த கடையிலன்னு சொல்லி எத்தனை பேர் கிளம்பி போனாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக செட் பண்ணணுங்க. இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த கேம் வந்து ஒரு 2 GB அந்த மாதிரி தான் இருக்கும். வேணுன்றவங்க ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நான் சொல்லக்கூடாது, சொன்னோன்னா என்னை போட்டு தெளிவாங்க. அதனால் அந்த சைட்ஸ்லாம் போய் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ ஏற்றி நீங்களும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப 10 GB 20 GBனா தான் கஷ்டமாக இருக்கும், பட் 2 GB அப்படின்றது நல்லாயிருக்கு. 2 GBக்கு இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ்லாம் உண்மையிலேயே மாசாக இருக்குங்க. என்ன ஒன்று விளையாட விளையாட தெரியும், இதுக்கப்புறம் இந்த கேமில் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்ஸ் கிளிச்சஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத நான் இதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணணும். ஓகே, ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ நேரம் விளையாடி இருப்பேன்ல, ஒரு 10 நிமிஷமாக விளாண்டதே பார்த்தீங்கன்னா ஒரு $75 பக்கம், அதாவது $157 பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டேன் நான். நான் சொன்னல அவ்வளோதாங்க, ஒரு 150 ஒரு 200 நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இந்த கேமுக்கு தேவையானதான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மளால 500 1000 அந்த மாதிரிலாம் அதிகமாக பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் இல்லாமல் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இமிடியேட் டெலிவரிங்க, இந்த வெயிட் பண்ணுற சீனே கிடையாது. நம்ம இங்கே அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வந்து பாக்ஸை போட்டு போயிடுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஐட்டம் வாங்கியிருக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து மொதல் நாள் நம்ம அந்த ஃப்ளோரும் ஆகும், அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்று தான், மாவுனாலும் ஒன்று தான் ஃப்ளோர்னாலும் ஒன்று. சரி, மாவு விற்றோம், அதுக்கப்புறம் ப்ரெட்டு விற்றோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த இது கெலாக்ஸு, அப்புறம் இந்த ஆயிலு இது எல்லாமே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சாக்கோஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஐட்டமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இந்த பாருங்கள், அதுதான் சாக்கோஸ் தான். ஏன்னா ஒரிஜினல் கரடி பொம்மையை வச்சோம்னா மாட்டிக்கிடுவோம்ட்டு இந்த கரடியை தூக்கின்னு வந்து வச்சுக்கிறானுங்க போல். ஸோ அதனால் கொஞ்சம் புது புது ஐட்டம் இருக்குது. மறந்துடாமல் இந்த கேம் விளையாடுறவங்க இந்த மாதிரி அடுக்குனீங்கன்னா ப்ரைஸை செட் பண்ணிவிடுங்க, இல்லை அப்படின்னா ஓசியில் வந்து லவட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த கேமோட டிஸ்க்ளைமராகவே அதை தான் போட்டாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த டாஸ்க் என்ன வந்திருக்குன்னா, நம்ம ஒரு லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணுமா. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ் வந்து நம்ம பண்ணணும், அதுக்கு வந்து $200 கேட்குறீங்க. நம்மக்கிட்ட பற்றிக்கு $107 தான் இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு $100 வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி எப்படியாவது இந்த லைசன்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்குவோம். ஏன்னா இது ஒரு சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுக்கறதுனால ரொம்ப கஷ்டமாக இல்லை, கேம் வந்து ரொம்ப லைட்டாகவும் இருக்குது விளையாடுறதுக்கு. ஸோ அதனால் பார்ப்போம் கைஸ், எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி செல்ஃபு இந்த மாதிரி தான் வாங்கி நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது, பட் அதுக்கு $6000 வேணும். ஸோ $6000 வேணும்னா நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த வீடு இந்த கார் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு ஏதாவது லொக்கேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன் சரிங்களா. ஓகேப்பா, இதெல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் இப்போ நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்கி வச்சுன்னு வச்சுங்க, ஒருத்தனே வந்து நிறைய வாங்குறதுமே பண்ணுறானுங்க, அப்போ நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. ஓகேங்க, இப்போ ஒரு லைசன்ஸ் நம்ம வாங்கிட்டோம், வாங்கினதுனால இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரிட்ஜோ இல்லை ஷெல்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறானுங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டங்கள் தான் இருக்குது, ஃப்ரிட்ஜு ஷெல்ஃபு இது மாதிரி இருக்குது. ஸோ இதை வேணால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம். ஸோ இந்த கேம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இந்த கேம் அடுத்தடுத்த பார்ட் போடலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிடிச்சிருக்கு ப்ரோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் போட கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு ரெட் கலர் ஆட்டினை தட்டி விடுங்க, நிறைய ரெட் கலர் ஆட்டின் வந்துச்சு அப்படின்னா இந்த கேமோட நெக்ஸ்ட் பாட்டை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க அந்த ரெட் கலர் ஆட்டினை போடுங்க, அப்போயே தெரிஞ்சுக்கோ எனக்கு இவ்வளோ வரைக்கும் பார்த்து தான் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறேன். மறக்காமல் லைக்கை போட்டிருக்க மக்களே சரிங்களா, லைக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 10 நாள் நம்ம வீடியோ போடல, நீங்கள் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 100-150 லைக்காச்சு ரீச் ஆச்சுனா தான் அடுத்தடுத்து அது இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க சரிங்களா. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை காய்ஸ்.